இன்னைக்கு வெத்தலை ஐஸ்கிரீம் செய்ய போறோம். வெத்தலை நாலு எடுத்துக்கணும். நாலு வெத்தலை இந்த மாதிரி பெருசு பெருசா. சர்க்கரை தேவையானது, சோம்பு. இது கடைங்களில் விற்கும் குல்கந்த் பேக்கெட்டுன்னு கேட்டால் தருவாங்க. பால் 3 லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன், 2 லிட்டர் ஆயிருக்கு இப்போ பால். இப்போ இந்த சோம்பு வந்து மிக்சியில் போடணும். 2 ஸ்பூன் வெத்தலை கட் பண்ணி போடணும். இந்த மாதிரி வெட்டி போடணும். இப்போ இந்த பேக்கெட் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். குல்கந்த் இந்த மாதிரி இருக்குமா? இப்போ இதை நான் கிண்ணத்தில் எடுக்க போறேன். இல்லை போல்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவங்க எடுக்கலாம். இப்போ இது மிக்சியில் போட்டு அரைக்கணும். குல்கந்த 1 ஸ்பூன் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அரைக்கணும். இது வந்து இப்ப பாலில் போட்டுருணும். சர்க்கரை தேவையான அளவு. சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாதான் நல்லா இருக்கும். எல்லாம் போட்டு கலக்கணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீஜர்ல வைக்கணும். ஐஸ்கிரீம் இப்போ நைட் வச்சீங்கன்னா காலையில் ரெடி ஆயிடும் ஐஸ்கிரீம். பவுல்ல போட்டு ஃப்ரீஜர்ல வைங்க. நைட்டு வச்ச காலையில ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு.